அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப குறைவான நெய் மட்டும் யூஸ் பண்ணி அது கூடவே வந்து பாதி ரேஷியோவில் எண்ணெயை யூஸ் பண்ணி சூப்பரான வாயில் கரையக்கூடிய சூப்பரான நெய் மைசூர் பாக் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்துட்டு ஒரு 350 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான். கடலை மாவு எப்படி அரைக்கணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ் ஆகுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அது கூடவே நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நெய்யும் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வாசம் இல்லாத ஆயிலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 350 கிராம் கடலை மாவுக்கு 350 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்துட்டு நல்லா கரைய விட்டுடலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும் போதும், இது கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நமக்கு இது ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஒரு மாதிரி கம்பி பதம் வந்து உடையிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். அதுக்கு இந்த மைசூர் பாக் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு இந்த மைசூர் பாக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக வரும் நமக்கு. இந்த அளவுக்கு கையில் பட்டு உடஞ்சிடுச்சுன்னா இது வந்து கரெக்டான பக்குவம். உங்களுக்கு இதை பார்க்க தெரியலனா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் வந்துட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவை ஆட் பண்ணிவிடுவோம். அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுட்டு மாவை ஆட் பண்ணலாம். இல்லைனா வந்து கட்டி ஆகிடும். அதுக்காக தான் இப்போ வந்துட்டு எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். நம்ம வந்து 1/2 ரேஷியோ தான் வந்துட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இது நெய் மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வந்து இடையில ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்துட்டு நெய் ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி வந்துட்டு நான் 1 கப் எடுத்து வச்சதில் 3/4 கப்பு தான் போட்டு மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். அதிலிருந்து 1/4 கப் எடுத்து வச்சுருந்ததையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை தட்டில் போட்டு நல்லா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி இடையில நல்லா தட்டி விட்டு நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு ஒரு ஷேப்புக்கு வரும். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வேணும்னா கூட நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே மைசூர் பாக் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது வந்து பாதி நெய்யில் பாதி எண்ணெயில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம இதை நெய்யில் பண்ண மாதிரியே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த நெய் மைசூர் பாக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை உடச்சி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக உடையும். வாயில் போட்டதுமே வந்துட்டு அப்படியே கரைஞ்சிரும் இந்த மைசூர் பாக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெய் மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும்
ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.